ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்எஸ்கே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரக்கோலி கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா, தேவையான அளவு ப்ரக்கோலி, நான் ரெண்டு ப்ரக்கோலியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பிக் சைஸ் ஆனியன்ஸ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன், குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு கிரீன் சில்லியை ரெண்டு துண்டா நான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு, சோம்பு தேவையான அளவு, ஜீரகம் தேவையான அளவு, கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன், உடச்சக்கல்லை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுட தண்ணி வச்சு வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரக்கோலியை கிளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சுட தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இதில் நம்ம வந்து இந்த ப்ரக்கோலியை போடுவோம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி சுட தண்ணியில் உப்பு போட்டு எதுக்கு ப்ரக்கோலியை போட்டு கழுவுறோன்னா, இதில் இருக்க பாக்டீரியா இல்லை மேபி இதில் ஏதாவது இன்செக்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம். சோம்பு போட்டுக்கோங்க, எண்ணெய் காஞ்ச எண்ணெய். இஞ்சி போட்டுக்கிறேன், ஃபாலோட் பை பூண்டு போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரா ஸ்மெல் இதில் போயிட்ட உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ப்ரக்கோலி கிரேவி. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மிக்சரை போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரக்கோலி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். பர்டிகுலராக இது வந்து ஹார்ட் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட் அவங்களாம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎம்எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.